வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கொரோனா பரவல் சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகளை எடுத்து நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்துள்ளது. அணிசேரா நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள 14,000-க்கும் மேற்பட்ட இந்தியர்களை அழைத்து வர நாளை மறுநாள் முதல் 64 சிறப்பு விமானங்கள் இயக்கம். மத்திய அரசு நடவடிக்கை. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு ஜூலை 26 நடைபெறும். பொறியியல் படிப்புக்கான JEE தேர்வு ஜூலை 18 தொடங்கும். மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு. கொரோனா தொற்றை எதிர்கொள்ள போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் கண்டிப்பாக பின்பற்றுமாறும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியில் உரை. ஊரடங்கு. ஜன்தன் வங்கிக் கணக்கில் மகளிருக்கு 2 தவணையாக 500 ரூபாய் வழங்கும் பணிகள் மும்முரம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் நாளை மறுநாள் திறப்பு. காலை 10 மாலை 5 வரை செயல்பட மாநில அரசு அனுமதி. சென்னையில் கடைகள் திறப்பில்லை. மாநிலம் முழுவதும் பார்களுக்கும் அனுமதி இல்லை. விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்றால் எழுந்துள்ள மிகப்பெரிய நெருக்கடியை மனித சமுதாயம் எதிர்கொண்டுள்ள நிலையில் உலக நாடுகளிடையே ஒற்றுமையை மேம்படுத்துவதுடன் இந்த தொற்றை முறியடிக்க உலக நாடுகள் இணைந்து முன்வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். புதுதில்லியிலிருந்து நேற்று காணொலி காட்சி மூலம் அணிசேரா நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இதனை வலியுறுத்தினார். அணிசேரா நாடுகளின் அமைப்பின் தற்போதைய தலைவராக உள்ள அஜர்பைஜான் அதிபர் லிகாம் அயிப் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் மோடி உலக நாடுகளின் ஒற்றுமை என்பது அவசியம் என்றும் இதனை எதிர்த்து போராடுவதில் அணிசேரா நாடுகள் பங்களிப்பை தர முடியும் என்றும் கூறினார். சமத்துவம், மனிதாபிமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் கொரோனாவுக்கு பிந்தைய உலக நாடுகளின் நிலை புதிய உருமாற்றத்தை அடைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். இந்த நெருக்கடியான சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகள் எடுத்துள்ளது என்றும் நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதுடன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையில் இந்திய நாகரிகத்தை வெளிப்படுத்தி வருவதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் பிற நாடுகளுக்கும் இந்தியா உதவிகளை வழங்கி வருவதாக அவர் கூறினார். குறைந்த விலையிலான மருந்துகள் இந்தியாவில் கிடைப்பதால் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலையில் சொந்த நாட்டிற்கு தேவையான மருந்துகளை பயன்படுத்துவதுடன் உலக நாடுகளுக்கும் அளித்து வருவதாக பிரதமர் தமது உரையில் கூறினார். உலகமே கொரோனா என்ற தொற்றுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் சில நாடுகள் மனித இனத்திற்கு எதிரான மிக கொடிய தொற்றாக திகழும் பயங்கரவாதத்தை பரப்புவதிலும் நாடுகளுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறினார். கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் தேசிய மாணவர் படையான NCCயின் பங்களிப்புக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் தேசிய மாணவர் படையின் 17 பிரிவுகளின் செயல்பாடு குறித்து இன்று காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்திய ராஜ்நாத் சிங் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உள்ளூர் நிர்வாகத்திற்கு உதவியாக தேசிய மாணவர் படையினர் மிகச் சிறப்பாக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான பணிகள் மற்றும் பங்களிப்புக்காக அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தேசிய மாணவர் படையை விரிவுபடுத்துவது குறித்தும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியுள்ளார். எல்லைப்புற பகுதிகள் மற்றும் கடலோரப் பகுதிகளில் தேசிய மாணவர் படையின் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் தங்களது ஒருநாள் ஊதியத்தை கொரோனா நிவாரணப் பணிகளுக்காக பிரதமர் கேர்ஸ் நிதிக்கு வழங்கியுள்ளனர். இப்படையில் பணியாற்றும் 1,62,000-க்கும் மேற்பட்டோரிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட 16,23,82,357 ரூபாய்க்கான காசோலையை CISF எனப்படும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் ராஜேஷ் ரஞ்சன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கினார். தொழிலக பாதுகாப்பு படையினரின் தேசிய கடமைகளை பிரதிபலிக்கும் விதமாக இந்த நிதியுதவியை வீரர்கள் தாமாக முன்வந்து வழங்கியுள்ளதாக அந்த படைப்பிரிவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்கள் தாயகம் திரும்ப விரும்பினால் அவர்களை படிப்படியாக அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளிலும் இருந்து தாயகம் திரும்ப விரும்பும் விருப்பம் தெரிவித்துள்ளோரின் பட்டியலை அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் துணை தூதரகங்கள் தயாரித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நாளை மறுநாள் தொடங்கி பல்வேறு நாடுகளிலும் இருந்து இந்தியர்களை படிப்படியாக அழைத்து வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டண அடிப்படையிலும் வர்த்தக விமானங்கள் அல்லாத அடிப்படையிலும் வெளிநாட்டு இந்தியர்களை அழைத்து வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விமானங்கள் மட்டுமல்லாது கடற்படை கப்பல்கள் மூலமும் அழைத்து வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதுடன் அப்படி வருவோருக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுபோன்று வரும் இந்தியர்கள் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ் மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட 12 நாடுகளிலிருந்து சுமார் 14,800 இந்தியர்களை அழைத்து வருவதற்காக 64 சிறப்பு விமானங்களை ஏர் இண்டியாவும் அதன் துணை நிறுவனமான ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸும் இயக்கவுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து மட்டும் 10 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமாக நாளை மறுதினம் 2 சிறப்பு விமானங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இயக்கப்பட உள்ளன. நாளை மறுநாள் முதல் 13 தேதி வரை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்திலிருந்து தலா 7 விமானங்களும் சவுதி அரேபியா மற்றும் சிங்கப்பூரிலிருந்து தலா 5 விமானங்களும் கத்தாரிலிருந்து 2 விமானங்களும் இயக்கப்பட உள்ளன. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் மற்றும் பொறியியல் சேர்க்கைக்கான JEE நுழைவுத் தேர்வுகள் ஜூலை மாதம் நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு மற்றும் ஊரடங்கு காரணமாக CBSE பிளஸ் டூ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தொழிற்படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளும் தாமதமாக நடைபெறும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்திருந்தது. இந்நிலையில் அகில இந்திய அளவில் மத்திய அரசின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கான JEE மெயின் நுழைவுத் தேர்வுகள் வருகிற ஜூலை மாதம் 18 தேதி தொடங்கி 23 தேதி வரையும் JEE அட்வான்ஸ் தேர்வுகள் ஆகஸ்ட் மாதமும் நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இணைய கருத்தரங்கு மூலம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வுகள் ஜூலை 26 தேதி நடைபெறும் என்றும் அறிவித்தார். இந்த தேர்வுகளுக்கான அனுமதிச் சீட்டுகள் விரைவில் தேசிய தேர்வுகள் முகமையின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு JEE மெயின் நுழைவுத் தேர்வு எழுத 900,000 மாணவர்களும் நீட் தேர்வுக்கு 1,593,000 மேற்பட்ட மாணவர்களும் விண்ணப்பித்துள்ளதாக அவர் கூறினார். ஒத்திவைக்கப்பட்டுள்ள CBSE 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்வுக்கான புதிய தேதிகள் விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் ஆகஸ்ட் மாதம் திறக்கப்படும் என்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் செப்டம்பர் மாதம் தொடங்கும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 46,000 தாண்டியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3,900 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 46,711 அதிகரித்துள்ளது. இன்று குணமடைந்த 1,020 பேர் உட்பட மொத்தம் 13,161 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர். இதுவரை 1,583 பேர் இந்த கொடுந்தொற்றுக்கு பலியாகியுள்ளனர். இன்று மட்டும் 195 பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே மிக அதிக அளவாக குஜராத்தில் 5,804 பேரும் அதற்கு அடுத்தபடியாக தலைநகர் தில்லியில் 4,898 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திரப்பிரதேசத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,717 அதிகரித்துள்ளது. மக்களவை காங்கிரஸ் குழுவின் தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நாடாளுமன்ற பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இம்மாதம் முதல் தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30 தேதி வரை அவர் இக்குழுவின் தலைவராக இருப்பார் என மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுக்கணக்கு குழுவில் மக்களவையிலிருந்து காங்கிரஸ் சார்பில் இடம்பெற்றுள்ள ஒரே உறுப்பினரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி நாடாளுமன்ற மரபுகளின்படி அதிக உறுப்பினர்களை கொண்ட எதிர்க்கட்சியின் தலைவர் என்ற முறையில் இப்பொறுப்புக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவால் நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுக்கணக்கு குழுவில் திமுகவின் டி ஆர் பாலு மற்றும் பிஜு ஜனதாதளத்தின் பாத்ரு ஹரி மகதாப், பிஜேபியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா உட்பட மக்களவை உறுப்பினர்கள் 15 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 7 பேரும் இடம்பெற்றுள்ளனா்.
கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இன்று மாலையில் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அவர் அரசின் பொருத்தமான நடவடிக்கைகள் காரணமாக குணமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார். பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் முன்னணியில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 50 பரிசோதனை மையங்கள் மூலமாக தினமும் 12,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சென்னையில் 4,000 படுக்கை வசதிகள் கொண்ட மருத்துவமனை தயாராக இருப்பதாகவும் வெளிமாநில பணியாளர்களை அவரவர் மாநிலங்களுக்கு திருப்பி அனுப்பும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அம்மா உணவகம் மூலம் தினமும் 7,00,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். சமூக சமையல் கூடங்கள் மூலமாகவும் 2,00,000 பேருக்கு உணவு அளிக்கப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ஜூன் மாதமும் விலையில்லா பொருட்கள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பொருட்களை வாங்குவதற்காக காய்கறி மளிகை கடைகளுக்கு செல்லும் போதும் வங்கிகளுக்கு செல்லும் போதும் சமூக இடைவெளியை பின்பற்றுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். கடைபிடித்தாலே நோய் பரவலை தடுக்க முடியும் என்று அன்போடு நேரத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் மக்களை வேண்டி கேட்டுக் கொள்வது, இருவரம் கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்வது, நீங்கள் அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். கண்டிப்பாக வெளியிலே செல்கின்ற பொழுதும் கவசம் அணிய வேண்டும். அதே போல அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும். பொருளை வாங்கின்ற பொழுது இன்றைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்றாலும் சரி, மளிகை கடைக்கு சென்றாலும் சரி, அல்லது வங்கிகளுக்கு சென்றாலும் சமூக இடைவெளியை பின்பற்றி நீங்கள் வரிசையில் நின்று பொருளை வாங்கி சென்றால் நிச்சயமாக இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவலை தடுக்க முடியும். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று பரவும் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மாநகராட்சி பகுதிகளில் இந்த தொற்றை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார். ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் வேலுமணி, விஜயபாஸ்கர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், கொரோனா தொற்றை சென்னையில் கட்டுப்படுத்த நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் சென்னையில் காய்கறி பழங்கள் விற்பனைக்கான மொத்த அங்காடியாக செயல்பட்டு வந்த கோயம்பேடு அங்காடி வளாகம் தற்போது கொரோனா தொற்றை பரப்பும் களமாக மாறியதை அடுத்து இன்று முதல் அந்த அங்காடி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சென்னை மாநகர மக்களின் காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக பூவிருந்தவல்லி அருகே உள்ள திருமிழிசையில் நாளை மறுநாள் முதல் தற்காலிகமாக காய்கறி மொத்த விற்பனை அங்காடி செயல்படும் என சந்தை நிர்வாகக்குழு அறிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் இடப்பற்றாக்குறையை சமாளிக்கும் விதமாக கொரோனா தொற்று தீவிரம் குறைவாக உள்ள நபர்களை வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. நோய் தொற்று தீவிரம் அதிகமாக உள்ளவர்கள் மட்டுமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அவர்களை கவனித்துக் கொள்வோர் 20 மில்லிகிராம் அளவுள்ள சிங்க் மாத்திரைகளை 10 நாட்களுக்கு உட்கொள்ளுமாறும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மாநிலத்தில் மின் பகிர்மான மற்றும் உற்பத்தி பணிகள் குறித்து மாநில மின்சார மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் தொடர்ந்து மண்டல தலைமை பொறியாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவரும் கூடுதல் தலைமைச் செயலாளருமான விக்ரம் கபூர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மின் கட்டமைப்பு மேலாண்மை, மின் வழித்தடங்கள், மின் தேவை அதிகரிப்பு, மின் உபகரணங்கள் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ஊரடங்கு தளர்வை முன்னிட்டு சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்க அரசு அனுமதித்ததை தொடர்ந்து மேற்கொள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார்.
தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் முதல் மதுபான கடைகளை திறக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் சென்னையில் தற்போது திறக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பை தடுக்க நாடு முழுவதும் மூன்றாம் கட்ட ஊரடங்கு நேற்று அமலுக்கு வந்துள்ள நிலையில் கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து தமிழகத்திலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லைப் பகுதிகளில் உள்ள மக்கள் அதிக அளவில் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதால் ஏற்பட்டுள்ள மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே தமிழகத்திலும் டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்க முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எனினும் நோய் பாதிப்பு மிக அதிகமாக உள்ள சென்னை மாநகரில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாது என அரசு தெரிவித்துள்ளது. இதேபோன்று கொரோனா பாதிப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட இடங்களிலும் கடைகள் திறக்கப்படாது. பிற இடங்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே மதுபான கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூட்டம் கூடுவதை தவிர்த்து ஒரு நபருக்கும் அடுத்த நபருக்கும் உள்ள இடைவெளி 6 அடி தூரமாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 5 பேருக்கு மேல் கூடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. மதுபான கடைகளில் தேவைக்கு ஏற்ப கூடுதல் நபர்களை பணியமர்த்தி கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுக்கடைகள் திறக்கப்படும் போதிலும் பார் எனப்படும் மதுபான கூடங்களை திறப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழக அரசு மீண்டும் மதுக்கடைகளை திறக்கும் தனது அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாளை மறுதினம் முதல் தமிழகத்தில் அரசு மதுபான கடைகள் திறப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது கவலை அளிப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் கடந்த 45 நாட்களாக யாரும் மது அருந்தாமல் இருந்த நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாததால் நிரந்தரமாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே தமிழகத்தில் மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடிவிட்டு வருமானத்திற்கு மாற்று வழிகளை அரசு தேட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசனும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதே அரசின் கொள்கை என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஊரடங்கு காலகட்டத்தில் மூடப்பட்ட மதுக்கடைகளை திறக்கும் முடிவிற்கு அவர் கண்டனம் தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்த உத்தரவை ரத்து செய்துவிட்டு மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தமிழகத்தில் மதுக்கடைகளை மீண்டும் திறக்கும் முடிவை ஒத்திவைக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 6 வாரங்களாக வேலையும் வருமானமும் இன்றி வாடும் ஏழை மக்களை இந்த உத்தரவு மேலும் இக்கட்டான நெருக்கடியில் தள்ளிவிடும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் வெற்றிகரமாக நடந்திட மதுக்கடைகளை திறக்கும் முடிவை அரசு ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி ஆங்காங்கே தொழில்களுக்கு அனுமதி அளித்து வருகின்றனர். தொடர்ந்து தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் கூறியுள்ளார். கடந்த 3 தினங்களாக கடலூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 228 உயர்ந்துள்ளது. இதையடுத்து அமைச்சர் சம்பத் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். கோயம்பேடு சந்தையிலிருந்து கடலூர் மாவட்டத்திற்கு வந்த 810 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா தொற்றுக்காக பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றனர். இன்று இந்த 810 பேரில் மேலும் 68 பேருக்கு தொற்று பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார். இவர்களில் 396 பேருக்கு தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குறைந்த எண்ணிக்கையில் தொழிலாளர்களை வைத்து தொழிற்சாலைகளை நடத்திக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அனைத்து வகையான தொழிற்சாலைகளில் உற்பத்தியை தொடங்குவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா தலைமையில் தொழிற்சாலை பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 74 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அம்மாவட்டத்தில் இருந்து ஏராளமானோர் சென்னை கோயம்பேடு பகுதியில் பணியாற்றி வந்த நிலையில் சொந்த ஊர் திரும்பியவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த 37 பேருக்கும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த 31 பேருக்கும் கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களுள் 12 பேர் கர்ப்பிணி பெண்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து கள்ளக்குறிச்சியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் மூடப்பட்டதால் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகளை ஏரியில் கொட்டிச் சென்றனர். அப்பகுதியில் வெண்டை, சுரை, கத்திரி, தக்காளி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். கோயம்பேடு மார்க்கெட் சில நாட்களுக்கு முன்பு மூடப்பட்டதால் சுமார் 1 டன் கத்திரிக்காய்களை
விவசாயிகள் ஏரியில் கொட்டிச் சென்றனர். கொரோனாவால் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் ஏற்றுமதி நிறுவனங்களை ஆய்வு செய்த பின்னர் இயங்க அனுமதி அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் வினய் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். மதுரை மாவட்டத்தில் 91 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இவர்கள் வசித்த பகுதிகள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதுவரை இம்மாவட்டத்தில் 7200 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு பரிசோதனை செய்யப்படுவதாக அவர் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் 7 கிலோமீட்டர் சுற்றளவு தவிர மற்ற இடங்களில் நாளை முதல் தொழிற்சாலைகள் இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் சிவனருள் கூறியுள்ளார். அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் நேற்று முதல் சிறு குறு கடைகள் திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றும் கட்டுமான தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பியுள்ளதாகவும் கூறினார். அரசு வழிமுறைகளின்படி ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மதுரையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உதவி மையம் அமைக்கப்பட்டு தொழிலாளர்கள் சொந்த மாநிலம் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மையத்தில் ஏராளமானோர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்ப பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த உதவி மையத்தில் தொழிலாளர்கள் தங்கள் ஆதார் உள்ளிட்ட விவரங்களை கொடுத்து சொந்த ஊர் திரும்ப பதிவு செய்து வருகின்றனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் 5000 மேற்பட்டோர் சொந்த ஊர் திரும்ப கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஆசிரியர் மன்றம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் உட்பட 100 பேருக்கு கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. அம்மாவட்டத்தில் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் நலிந்த பிரிவினருக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றங்கள் 80,000 ரூபாய் மதிப்பில் 100 பேருக்கு அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சேலத்தில் வடமாநிலத்தவர் திருமணம் எளிமையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஆதரவற்றோருக்கான உணவு செலவை புதுமண தம்பதியினர் ஏற்றுக்கொண்டனர். பொதுவாக 5 நாட்கள் நடைபெறும் வடமாநிலத்தவர்களின் திருமணம் கொரோனா காரணமாக ஆடல் பாடல் நடனம் எதுவுமின்றி வெறும் 8 நபர்களுடன் மட்டும் எளிமையாக நடைபெற்றது. இந்நிலையில் திருமணத்தில் உறவினர்களுக்கு விருந்து அளிக்க முடியாததால் ஆதரவற்றோருக்கான உணவு செலவை புதுமண தம்பதியினர் ஏற்றுக்கொண்டனர். சேலத்தில் உள்ள தேசிய சேவா சமிதி சார்பில் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஊரடங்கு காலத்தில் உணவு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்ப்பேட்டை வாசுகி மஹாலில் உணவு சமைத்துக் கொண்டிருந்த இடத்திற்கு வந்த புதுமண தம்பதியினர் இன்று ஒருநாள் முழுவதும் சமையல் செய்ய ஆகும் செலவை தாங்களே ஏற்றுக்கொள்வதாக கூறி அதற்கான பணத்தை நிர்வாகிகளிடம் வழங்கினர். 37வது வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நலிவுற்ற சிறு வியாபாரிகளுக்கு இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா 144 தடை உத்தரவின் போது சீல் வைக்கப்பட்ட கடைகளை மீண்டும் திறந்திட அரசு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். திருமிழிசை காய்கறி சந்தை குறித்து அரசு அதிகாரிகளுடன் இன்று கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகள் அவர்களது சிரமத்தை போக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக நிவாரண உதவிகளை அளித்து வருகின்றன. ஊரடங்கு உத்தரவை தளர்த்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் செயல்படுத்துவதன் மூலமாக இந்த பணியில் ஈடுபடுபவர்களுக்கு ஊதியம் கிடைப்பதற்கு வழிவகுக்கிறது. வங்கிக்கு சென்று பணத்தை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அஞ்சல் துறை நடமாடும் பணப்பரிவர்த்தனை அமைப்புகள் மூலமாக அவர்கள் பணத்தை பெற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் கால்நடை மருத்துவர்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த காணொலியில் நாம் காணவிருக்கிறோம். தாக்கத்தில் இருக்கும் நாட்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏறத்தாழ ஒரு 43 நாட்களாக, அதாவது மார்ச் 25 முதல் இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் மாநகராட்சி நிலையத்தை சேர்ந்த மருத்துவமனை வளாகமானது தினசரி 40 முதல் 50 கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளை சிகிச்சைக்கு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளித்துக் கொண்டு வருகிறது. மேலும் சில அவசர நிகழ்வின் காரணமாக சில மருத்துவ காரணங்களை முன்னிட்டு அறுவை சிகிச்சைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். என் பேர் ஜெயஸ்ரீ, நான் சேலிமலை கிராமத்தில் வசிக்கிறேன். கொரோனா தொற்று காரணமாக எங்களால் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து அஞ்சல் துறையில் வந்து டீமாக வந்து எங்கள் ஊரில் இருக்கிற அனைத்து தெருக்களுக்கும் வீடு வீடாக சென்று பணப்பட்டுவாடா செஞ்சு வராங்க. அதனால் எங்கள் ஏரியா போஸ்ட்மேன் வந்து எனக்கு 2000 ரூபாய் விட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு இந்த கொரோனா காலத்திலும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. 142 தடை உத்தரவு காரணமாக நூறு நாளைகள திட்டத்தில் எங்கள் வங்கி கணக்கில் 2000 சம்பளம் ஏற்றியதற்கு மத்திய அரசுக்கு நன்றி. எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்துருக்காங்க இந்த ஊரடங்கு காலத்திலையும்.
ஊரக காலத்தில் 100 நாள் வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மத்திய மாநில அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பளமும் பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணிருக்காங்க, அதுக்கு மேலும் நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம். வங்கியில் உள்ள பணம் எடுப்பதற்கு சென்று வர வங்கிக்கு சென்று வர சிரமமாக உள்ளதால் அஞ்சலக ஏபிஎஸ் மூலமாக பணம் எடுப்பதற்கு மிகவும் ஈஸியாக உள்ளது. உலக ஆஸ்துமா தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் மே மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு ஆஸ்துமா தினம் போதும் ஆஸ்துமா இறப்புகள் என்ற கருப்பொருளுடன் கடைபிடிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்துவதுடன் நுரையீரல் பாதிப்பையும் ஆஸ்துமா உருவாக்கும் என்பதால் அதற்கு உள்ளிழுப்பான் வகை மருந்துகள் நல்ல பலனை தரக்கூடியவை. எனினும் ஆஸ்துமா நோயை பக்க விளைவுகள் இன்றி குணப்படுத்த முடியும் என தெரிவிக்கிறார் மருத்துவர் கமல். இந்தியாவில் 10 மில்லியன் நோயாளிகளுக்கு ஆஸ்துமா தாக்கம் உள்ளதாகவும் கடந்த 20 ஆண்டுகளாக இந்த நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோயாளிகள் வந்து ரொம்ப அதிகமாக இந்த வியாதிகளில் இறக்கிறதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆஸ்துமா நோயை பத்தி அறிஞ்சுக்கணும், இது எப்படி எல்லாம் பரவுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ்துமா கண்டிப்பா ஒரு தொற்று நோய் இல்லைங்க. ஆஸ்துமாவுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியா இருக்குங்க. அதுக்காக உள்ள இழுப்பான் அப்படின்ற வகை மருந்துகள் இருக்கு, அதாவது இன்ஹேலர் வகை சிகிச்சை இருக்கு, அலர்ஜி சோதனைகள் இருக்கு, அது மூலியமா உங்களுக்கு எது ஒத்து வரல அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். ஆன்டி ஐஜிஇ தெரப்பி இருக்கு, தெர்மோபிளாஸ்டி தெரப்பி இருக்கு, இப்ப அதுக்கான இம்யூனோ தெரப்பி வகை சிகிச்சைகள் இருக்கு. இதெல்லாம் ஆஸ்துமாவுக்கான சிகிச்சைகள். சோ வியாதியை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சையை நம்ம மேற்கொள்வோம், ஆஸ்துமாவை வெல்வோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா பரவல் சூழலில் இந்தியா தனது ஜனநாயகம் மற்றும் ஒழுக்கத்தை பின்பற்றி உறுதியான முடிவுகளை எடுத்து நேர்மையான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி தொற்றை முறியடித்துள்ளது. அணிசேரா நாடுகளின் தலைவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள 14,000 மேற்பட்ட இந்தியர்களை அழைத்து வர நாளை மறுநாள் முதல் 64 சிறப்பு விமானங்கள் இயக்கம், மத்திய அரசு நடவடிக்கை. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு ஜூலை 26 நடைபெறும். பொறியியல் படிப்புக்கான ஜேஇஇ தேர்வு ஜூலை 18 தொடங்கும், மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அறிவிப்பு. கொரோனா தொற்றை எதிர்கொள்ள போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் கண்டிப்பாக பின்பற்றுமாறும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியில் உரை. ஊரடங்கு. ஜன்தன் வங்கிக் கணக்கில் மகளிருக்கு 2வது தவணையாக 500 ரூபாய் வழங்கும் பணிகள் மும்முரம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் நாளை மறுநாள் திறப்பு. காலை 10 முதல் மாலை 5 மணி வரை செயல்பட மாநில அரசு அனுமதி. சென்னையில் கடைகள் திறப்பில்லை, மாநிலம் முழுவதும் பார்களுக்கும் அனுமதி இல்லை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.